ஹை நண்பா, கேவிபின்னு சொல்லக்கூடிய கரூர் வைசியா பேங்க்லேருந்து இப்போ ஜாப்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கிட்டத்தட்ட 1 வீக் பிஃபோர் நம்ம சேனலில் கேவிபி பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 புதிய துறைகளில் வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 1000-க்கணக்கான வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் டெமோ வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிங்க, அதுவுமே நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்டோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் போட்ட ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டிங் அஃபீஷியல் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் சேல்ஸில் கேட்கக்கூடிய ஜாப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 2 ஜாப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு இன்னமும் இருக்குங்க, நீங்கள் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன வந்திருக்கு கேவிபி பேங்கில் புதுசாக என்ன துறைகள் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் ஸ்மால் பிஸ்னஸ் பேங்கிங் குரூப்பில் ஜாப்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் கார்ப்பரேட் குரூப்பில் வந்து ஜாப்ஸ் ஆல்சோ ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸ் சொல்ல பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், தினசரி வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாபுடைய நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குது, நம்ம வந்து 1 பை 1 செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் ஸ்மால் பிஸ்னஸ் பேங்கிங் குரூப் இதில் வந்து கேட்குறாங்க. இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட் வந்து 10 அக்டோபர் வரைக்கும் இருக்குது. ஸோ ஜாபுடைய ஐடி வந்து 301, இதை வந்து ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணும்போது தேவைப்படும். இதற்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க, எனி டிகிரி எனி டிசிப்ளின் ஓகேங்களா. ஸோ குறைந்தது உங்களுடைய டிகிரியில் 60% மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருக்கணும். கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பிபிடெக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஜிபிஏ தான் இருக்கும், உங்களுடைய சிஜிபிஏவை நீங்கள் வந்து பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி இந்த 60% வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஜாபுக்கு அடிஷ்னலாக வந்து ரிலவெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்ம போட்ட ஜாப்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. அதுவும் இவங்க கேட்கக்கூடிய இந்த செக்ஷனில் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இது வந்து ஒரு மேனேஜர் லெவல் பதவி ஓகேங்களா, நல்ல சேலரி, உங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தாலே போதுமானது, அண்ட் தென் லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு வந்து தமிழ் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், அண்ட் தென் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க, அதை கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ இருக்கும், அண்ட் தென் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு மெடிக்கல் வெரிஃபிகேஷன் அண்ட் தென் பேக்ரவுண்ட் செக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஆன்போர்டிங் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக ட்ரைனிங்ஸ் ஆல்சோ வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ டீட்டெயில்டாக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கேபிபி பேங்க் ஜாப்ஸ்லாம் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஜாபுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ப்ரீஃபாக செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இப்போ ஆக்டிவாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அதில் தான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக இந்த ஜாப் பற்றின எல்லா இன்டிமேஷனையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தாங்க உங்களுக்கு இன்டிமேட் வரும். ஸோ லாஸ்ட் டேட் என்றைக்கு முடியுதோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ரெண்டாவதாக வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் கார்ப்பரேட் குரூப்பில் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 15 அக்டோபர் வரைக்கும் இருக்குது. ஜாப் ஐடி வந்து 302. இந்த ஜாபுக்கும் அதே குவாலிஃபிகேஷன் தான், ஏதாச்சும் ஒரு டிகிரி இல்லைனா பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து குறைந்தபட்சம் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஒர்க்கிங் நாலேஜ் தெரிஞ்சாலே போதும், தமிழ் வந்து நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஜாப் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க, ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஆல்சோ வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்லேயே ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர், அதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அந்த நோட்டிஃபிகேஷனோட எண்டில் இருக்கும். ஸோ சென்னை அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீக் ஒரு ஜாப் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நிறைய மாவட்டங்களில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் சொந்த ஊர்லேயே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இப்போ இந்த ஜாபுக்கெலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் தரேன், அதை டச் பண்ணி நம்ம வெப்சைட் போங்க. நம்ம வெப்சைட்டில் ஜாப்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு வெப்சைட் எண்டில் வந்து டேபிள் காலம் கொடுத்துருப்பேன், அதில் அப்ளிகேஷன் லிங்க் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த ஒரு பேஜுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அக்கௌண்ட்டை வந்து சைன் இன் பண்ணுங்கள்.
அப்படி இல்லைனா நியூ யூசர் கொடுத்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. எப்படி அக்கௌண்ட் ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம டெமோ வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெமோ வீடியோ ஆல்சோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து புதுசாக ஒரு ஜாப் ஆல்சோ இன்னைக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக ஒன்று, ஏன்னா நம்ம வந்து ரெண்டு தான் பார்த்தோம். ஸோ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜாப் வந்து ஆஃபர் ஆயிருக்கு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் ஆஃபீஸர் கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தது ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் கார்பரேட் பார்த்துருந்தோம், ஸ்மால் பிஸ்னஸ் பேங்கிங் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அடிஷ்னலாக கிரெடிட் ரிஸ்க் ஆஃபீஸர் ஆல்சோ ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி டச் பண்ணி பாருங்கள், ஜாப்ஸ் வந்து எளிமையாக அப்ளை பண்ணிக்கலாம். டெமோ வீடியோ பார்த்துட்டு பிள்ளை இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இது மாதிரியான வேலை வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.